ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேட்யூப் சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேன் யூடியூப் பி யுவர் ப்ரொஃபஷனல் ஜாப்? யூடியூப்னால பெனிஃபிட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. யூடியூப்னால ஃபேமும் இருக்குது, பட் அதை நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கலாமா அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. யூடியூப் பி ஏ ப்ரொஃபஷனல் ஜாப்? யூடியூப்ல பெனிஃபிட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யூடியூப் சேனல் யார் ஸ்டார்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மணி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு முன்னாடி நான் வந்து மானிட்டைசேஷனாக என்ன, யூடியூப் எப்படி மணி ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி பார்க்கலன்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்க லைக் ஒரு தமிழ்லேயே சொல்லலாமே, ஒரு மதன் கௌரியாக இருக்கட்டும், இல்லை இர்ஃபான் வியூஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தமிழ் டெக் சேனலாக இருக்கட்டும், சைபர் தமிழாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரியாக இருக்கட்டும், இர்ஃபான் வியூலாம் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கல. அவங்களாம் ஒரு ஐடி ஜாபில், இர்ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். பட் ஸ்டில் ஒரு 3 லேக் சப்ஸ்கிரைபர், 4 லேக் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே அவங்க ஜாபை விட்டுட்டு யூடியூப்பை ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், யூடியூப்னாலையும் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத பற்றி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மானிட்டைசேஷன் இதெல்லாம் பற்றி நான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப்பில் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு சைபர் தமிழாக இருக்கட்டும், இல்லை தமிழ் டெக்காக இருக்கட்டும், மறுபடியும் சொல்கிறேன், ஐம் நாட் ஷோர் அவங்களாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ தமிழ் டெக் ப்ரொஃபஷனலாக தான் ஸ்டார்டிங்லேருந்து யூடியூப்பை பார்த்து பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஜென்ரேட் ஆகுது, பெனிஃபிட் அடைகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இருக்காங்க நான் சொல்ல வரல. எனக்கும் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதை பற்றி நம்ம ஷேரும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சில ஷேரை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஐம் நாட் ஷோர் அவங்க வந்து கரெக்டாக தான் ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, மேபி இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஷேர் பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா இர்ஃபானுக்கும் இல்லை மதன் கௌரிக்கும் இல்லை சைபர் தமிழுக்கும் இல்லை தமிழ்கிட்டருக்கும் அவங்களுக்கே அவங்க வந்து 1 மந்தில் எவ்வளோ தான் வரப்போகுதுன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி வேணால் வரலாம், நீங்கள் போடுற கண்டென்ட் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் உங்களுக்கு வந்து மணி வரலாம். அது வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை 30,000 இருக்கலாம், இல்லை 40,000 இருக்கலாம், இல்லை 25,000 இருக்கலாம், இல்லை 80,000 இருக்கலாம், எப்படி வேணால் வரலாம். அது போடுற கண்டென்ட் பொறுத்தும், அந்த வீடியோக்கு ஆட் ஜெனரேட் ஆகிறது பொறுத்தும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மணி வரும். ஸோ நம்ம அதனால் அவங்களோட அமௌண்ட்டோ இல்லை அவங்க வாங்குகிற சேலரி பொறுத்து நம்ம சர்ச் பண்ணக்கூடாது. மேபி அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்காங்கன்னா மிடில் கிளாஸ்லேயே ஒரு ஹையாக இருக்கலாம், சான்ஸ் இருக்கலாம். ஐ மீன் எப்படி சொல்ல வரேன்னா, யூடியூப்னால இன்னும் ஹையாக ஆகிருக்கலாம், இல்லை கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கான நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அதுக்கான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வேலையே கிடைக்கல, நீங்கள் இப்போ வந்து லைக் என்ன பண்ணுறதே தெரில, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுறது தெரில, ஜாப் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, திஸ் இஸ் யூ டே, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் இதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் இல்லைனா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும், பட் லேட்டராக தான் வரும். இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஐடி ஜாபில் போய் டக்குன்னு கிடைக்கிறத விட ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே ஒரு ஐடி ஜாப்லேயே டக்குன்னு கிடைக்கிறத விட யூடியூப்பில் பெனிஃபிட் லேட்டாக தான் வரும், பட் ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஒர்த்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, அடுத்தவங்க கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள் காலில் நீங்கள் நிற்கலாமே. யுவர் அ கிங் டு யுவர் சேனல், யுவர் அ கிங், யுவர் அ குயின், எவ்ரி திங் இஸ் யூ, அவ்வளோதான். ஒரு யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணலாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் பண்ணலாம். பட் டு பி ஃப்ராங்க், ஐடி ஜாபோட கவர்மெண்ட் ஜாபோட கஷ்டம் இதில் இருக்கும், இல்லைன்னு தான் சொல்லலை. பட் நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, ஸோ அதனால் பண்ணலாமே, தப்பு கிடையாது. ஏன் என்ன கேட்பான், அஃப்கோர்ஸ் நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். ஒரு ஃபேஸ் காட்டி போடுறீங்க, ஒரு ஃபேம் கிடைக்கணும், இல்லை ஒரு மணி வரணும்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். பட் ஸ்டில் மறுபடியும் அதான் சொல்கிறேன், யூஆர் த கிங், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபை என்ன கேட்ட வரைக்கும் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம். பட் ஒரு ஜாப்பில் நீங்கள் ஆல்ரெடி போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை விட்டுறாதீங்க, பண்ணிகிட்டே இருங்க, சைட்லேயே அதை பண்ணிட்டுருங்க. இப்போ நானும் அதான் பண்ணிட்டுருக்கேன், இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 0.1%ல தான் யூடியூப்ல இருக்கேன், இன்னும் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணல, யூடியூப்னால எனக்கு பெனிஃபிட் வரல இன்னும். இப்போ தான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரில கிடைக்குமோன்னு தெரில, பட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒன் திங் ஐ ஹேவ் டு சே என்னன்னா, நீங்கள் அது யூடியூப்பை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன் டே கண்டிப்பாக யூடியூப் வில் மேக் யூ அ மில்லியனர். அது மூலம் என்ன ஷோராக சொல்ல முடியும், அது 20 இயர்ஸாக இருக்கலாம், இல்லை 30 இயர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேட் பி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோமே, இந்தி சேனல் ஒரு டெக்னிக்கல் குருஜின்னு ஒரு சேனல் இருக்குது, அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் 15 இயர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன், வெட்டி ஐம் நாட் ஷோர், 10 to 15 இயர்ஸ் கிட்ட பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தனியாக ஃப்ளைட்டில் போகிறாரு, எங்கெங்கேயோ பண்ணுறாரு, எதோ போகிறாரு, ஒரு டெக் சேனலை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பண்ணுறாருன்னா
அவர் ஆல்ரெடி ரிச்சாக இருக்கலாம், மேபி ஐ நாட் ஷுர், அவர் ஆல்ரெடி ரிச்சாக இருக்கலாம், பட் ஸ்டில் யூடியூப்னால பெனிஃபிட் இருந்தால் தான் இன்னும் கண்டினியூஸாக அதை பண்ண முடியும், இல்லைன்னா அதை பண்ண முடியாது. இல்லைனா அவர் யூடியூப் போடாமல் விட்டுடலாம். ஸோ பார்க்கணும், நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக யூடியூப்னால பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம அதை எவ்வளோ கரெக்டாக ஒர்க் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தான் முக்கியம். கண்டென்ட் ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கான டைம் ஒதுக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லைனா அதில் வந்து ஒரு பின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்போஸ் அது நடத்துறது வேஸ்ட்டு, கண்டிப்பாக கஷ்டம் வரும். ஐ மீன் லைக் என்னடா ஒன்றுமே பண்ண முடியாது வச்சுட்டு வேஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தோணும், எனக்கும் அப்படி தான் இப்போ இருக்குது. பட் ஸ்டில் நான் அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அவ்வளோ ப்ராப்பராலாம் இருக்கிறது இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரத்தில் வந்து நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எடிட்டிங்க்கும் எனக்கு டைம் இல்லை, 2 மணிக்கு தான் சில டைம் வீடியோ விடுவேன், 2 நாளைக்கு தான் ஒரு வாட்டி வீடியோ விட்டுட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எப்படியோ வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன், பட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எல்லாமே கஷ்டம் நோக்கி தான் நம்ம போக முடியும். அப்போ தான் அதுக்கான ஒரு பெனிஃபிட் நம்மளை தேடி வரும், அதுக்கான முயற்சிகள் தான் இறங்கிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம், மேபி மேபி ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் வரலாம், அது எப்போ வரும்னு எனக்கு தெரியல, பட் மேபி ஒன் டே வரலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் நம்புகிறேன். ஸோ திட்ஸ் இட் கைஸ், கண்டிப்பாக யூடியூப்னால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு எல்லோரும் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கும், எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகிறீங்கன்னு பார்ப்போம். இதை வந்து ஒரு 50% சேரும் இல்லை 50% சேராது, அதனால் இதை வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. நிறைய சேனல் இதை பற்றி ரிலேட்டடாக போட்டிருப்பாங்க, பட் ஸ்டில் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு பிகினருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், பி கான்ஃபிடென்ட், சி காஸ் நெக்ஸ்ட் வீடியோ.